தளபதியோட இன்டர்வியூ ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னு சொன்னதுல இருந்தே நெல்சனுக்கு என்ன மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்க போறாரு, தளபதி அதுக்கு எப்படி எல்லாம் பதில் சொல்ல போறாரு, குட்டி ஸ்டோரி இருக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம மனசுக்குள்ள இருந்த பல கேள்விகளுக்கும் நெல்சன் கேட்ட கேள்விகளுக்கும் தெல்ல தெளிவா பல ஆன்சர்ஸ் கொடுத்திருந்தாரு நம்ம தளபதி. 10 வருஷம் கழிச்சு தளபதியோட இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாலியோ ஜிம் கானா அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியோட முதல் கேள்வியே, சார் 10 வருஷமா ஏன் சார் இன்டர்வியூவே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அது வேற ஒண்ணும் இல்ல, ஆளாளுக்கு ஒவ்வொரு சஜஷன் சொல்லிட்டே இருப்பாங்க, இதுல நீ இப்படி பேசியிருக்கலாம், அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன் வந்துட்டு இருக்கோம், பட் அதெல்லாம் கண்டுக்கலனா கூட 10 வருஷமா இதே கேள்விதான் பல பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷமாவது இன்டர்வியூ கொடுங்க, ஏன் சார் இத்தனை வருஷமா இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருந்தாரு தளபதி. அப்போ ஓகே சார், ரெடியா இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னதும் தம்ப் அப் பண்ணாரு. ஏன் சார் இந்த கருத்துக்கள் சொல்றது பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நல்ல கருத்துக்களா இருந்தா சொல்லலாம் அப்படின்னு சொன்னவர்கிட்ட, பீஸ்ட் படம் இந்த வருஷம் எப்படிங்க சார் ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கெஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்பவுமே ஃபேன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை கொண்டாடுவாங்க, பிடிக்கலையா அதை கொண்டாட மாட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டு நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் படத்தோட ஹீரோயின் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பூஜா ஹெக்டே நல்லா நடிச்சிருந்தாங்க அண்ட் டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் சீக்கிரமா பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. பூஜா ஹெக்டே பத்தி கேள்வி கேட்டாரு நெல்சன், பட் அணி பத்தி நம்ம பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் பத்தி ஒரு ஸ்பெஷலான விஷயத்த சொல்லியிருந்தாரு தளபதியே. என்ன சொல்லியிருந்தாருனா, நம்மளாம் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜாப் என்னவோ அதை தேடி நம்ம போயிட்டு இருப்போம், அணி மட்டும்தான் தொடர்ச்சியா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஒர்க்லயே வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப கூட பாருங்க, பீஸ்ட் மோடுன்னு ஒண்ணு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அனிருத மனசார பாராட்டினாரு. சார் உங்ககிட்ட ஒரு பர்சனல் க்வெஸ்சன் கேட்கலாமா அப்படின்னு கேட்டதும், கேளு கேட்டுதான் பாரு அப்படிங்கிற மாதிரி தளபதி ரியாக்ட் பண்ண, சார் உங்களுக்கு கோவமே வராதா சார், எப்பவுமே ஃபிளாட்டான ஒரு ஃபேஸ் வச்சுட்டு இருக்கீங்க, எதுக்குமே எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே இருக்க மாட்டேங்குது, நீங்க எப்பவுமே இப்படிதானங்க சார், உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோவமே வராதா அப்படின்லாம் கிடையாது, எனக்கு கண்டிப்பாக கோவம் வரும், பட் அதை நான் வெளியில் காமிச்சிக்கிறது கிடையாது, ஏன்னா எப்போவுமே மனுஷங்க இமோஷனலாக இருக்கும்போது தான் பல தப்புகளை செய்வாங்க, அதனால் கோவத்தை நான் குறைச்சிக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் எனக்கும் கோவம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ சார் கோவம் வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொன்னதும், சார் நான் குவெஸ்டனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு, நம்ம ஜார்ஜியா போயிருந்தபோது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நம்ம எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புனீங்க, நீங்கள் எங்கே போனீங்க என்ன பண்ணீங்க எல்லாமே எனக்கு தெரியும், சார் நீங்கள் எங்கே போனீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் எப்போவுமே சர்ச் போவீங்களா, நீங்கள் ஒரு பக்திமானா அப்படிங்கிற மாதிரி நெல்சன் கேள்வி கேட்டதுக்கு, அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து சர்ச்சுக்கு போனால் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கிடைக்கும், நான் சர்ச்சில் மட்டும் இதை உணர்ந்தது கிடையாது, பிள்ளையார் கோயிலையும் உணர்ந்திருக்கேன், சமீபத்தில் நான் திருநெல்லாறு போயிருந்தேன் அந்த இடத்துலையும் இதை உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னதுமே, சார் பேரண்ட்ஸ் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்களா, நீ சர்ச்சுக்கு போகாத, நீ கோவிலுக்கு போகாத அப்படிலாம் யாருமே இனிய எந்த ஒரு தடையும் போட்டது கிடையாது, அவங்க கலப்பு திருமணம் எல்லாத்தையுமே அவங்க ஆதரிக்க தான் செய்வாங்க, எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் யாருமே போட்டது கிடையாது, சமீபத்தில் கூட நான் ஒரு தர்காவில் போய் தொழுதுட்டு வந்தேன், ஸோ எனக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் போய் அந்த வைப்ரேஷனை உணர்ந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தளபதி. சார் அப்புறம் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், நீங்கள் கோச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சி அப்படியே அவங்க அப்பா பற்றி கேட்கும்போது, நீ அப்பா பற்றி தானே கேட்க வர, நல்லாவே எனக்கு தெரியுது அப்பா அப்படிங்கிறவர் ஒரு மரம், மரத்தில் இருக்கக்கூடிய வேறு மாதிரி, நம்ம சொந்தம் பந்தம் எல்லாரையுமே நம்ம பார்க்க முடியும், ஆனால் அப்பாவுடைய உழைப்பை நம்மளால் பார்க்கவே முடியாது, அவர் வேறு மாதிரி நம்மளை தாங்கிட்டு இருப்பார், இது என்னோடய அப்பாவுக்காக மட்டும் நான் சொல்லலை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களும் அப்படித்தான், அவருடைய அருமை என்ன அப்படிங்கிறத நாம அப்பாவானதுக்கு அப்புறம் தான் உணர்வோம் அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாரு. விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, நிறைய கிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, பட் இந்த ஒரு ஆன்சரை கொடுத்து தளபதி பல விஷயத்த தெளிவுபடுத்தியிருந்தாரு. அண்ட் அடுத்ததான் நெல்சன், சார் 25 வருஷமா எவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங், எப்படிங்க சார் இப்படி கட்டி காப்பாற்றுறீங்க இந்த ராஜ்யத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா நெல்சன், வேற மாதிரி, அப்பேற்பட்ட ஃபேன்ஸுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவாங்க சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் ஃபேன்ஸுக்கெலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி மல்பலாம் விரும்பலை, கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அது ஃப்ரீ அட்வைஸ் தான், என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இதை தான் நான் எப்போவுமே சொல்வேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரி சார் இப்போ சினிமாவை எடுத்துக்கிட்டால் அப்பா உங்களுக்கு பல வழிகளில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஒரு அப்பாவா
அதுவும் சினிமால முன்னணி ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு அப்பாவா உங்களோட பையனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் என் பையனை பொறுத்த வரைக்கும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணவே மாட்டேன், அவனோட போக்கிலேயே நான் அவனை ஃப்ரீயா விட்டுட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ நடிக்கிறதுல ஏதாவது ஆர்வமா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அப்பா ஒரு 2 வருஷம் என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க, என்னை ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணல, எதுவுமே சொல்லல, அவன் போக்கில அவனை நான் விட்டுட்டேன். அதே மாதிரி பிரேமம் டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன், உங்களோட பையனுக்காகவே ஒரு கதையை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார், நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அப்படின்ட்டு வந்தாரு. இதை பத்தி பையன்கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், பட் அவனுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை நல்லபடியாக அவனுக்கு பயன்படுத்தி கொடுக்கணும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதை நான் சந்தோஷமாக பண்ணுவேன் சார். அதே மாதிரி தளபதி தளபதின்னு சொல்லி தளபதி அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாவே அவ்வளோ ஆரவாரம் பண்ணுறாங்க, அவ்வளோ ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த தளபதியை சீக்கிரமாகவே தலைவன் அப்படிங்கிற ஸ்டேஜில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு நெல்சன் கேட்டதுக்கு, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அந்த தைரியத்தில் தான் இப்படிலாம் குவெஸ்டின்ஸ் வருது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டதுக்கு, ஆமாம் சார், அப்படி ஷூட்டிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். தளபதி அதுக்கும் ஆன்சர் கொடுத்துருந்தாரு, எதையுமே நாம தீர்மானிக்கிறது கிடையாது, என்னோட ஃபேன்ஸ் என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதுதான், என்னை தளபதியா ஏத்துக்கிட்டாங்கன்னா தளபதி, தலைவனா ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் தலைவன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சார் பல படங்கள்ல நடிச்சிட்டீங்க, பீஸ்ட் மாதிரி ஒரு படத்துலயும் நடிச்சிட்டீங்க, பூவே உனக்காக, பிரியமானவளே, இந்த மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவிலையும் நடிச்சிட்டீங்க, தளபதியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில அவர் யாருங்க சார், நீங்க நடிச்ச படத்துல ஏதாவது ஒரு கேரக்டரோட உங்களுடைய ரியல் லைஃப் அப்படியே கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சில டைம் போக்கிரி, சில டைம் பீஸ்ட், நிறைய டைம் நண்பன் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செம்மையா ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாரு. சார் பீஸ்ட் படம் செம்ம மாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பீஸ்ட் டீமை எங்கெங்க சார் டூர் கூட்டிட்டு போவீங்க, உங்களோட ஃபேவரட்டான பிளேஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அது ஒன்றும் இல்லை, ஒரு ரூம்ல கர்டன்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கடலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா அது போதாதா, ஒரு நாள் முழுக்க உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே நெல்சன், சார் நாள் முழுக்க வாங்க சார், ஒரே ரூம்ல கர்டன்ஸை ஓப்பன் பண்ணிட்டு, ஏன் சார் நான் வரல சார் அப்படின்னு காமெடி பண்ண, அண்ட் நெல்சனுக்கும் தளபதிக்கும் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி கூட நெல்சன் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, சார் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி வர சொன்னீங்க, டிஸ்கஷனை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு, நானும் சினிமா நான் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டேன் சார், எப்படி சினிமாவில் வர மாதிரியா அப்படின்னு சொல்லி தளபதி கேட்கும்போது, ஆமாம் சார் தடபுடலாம் நீங்கள் விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, அப்படி வீட்டில் நம்ம சாப்பிட்லன்னா கூட வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார், ஆனால் ஒரு கவர்லேருந்து 100 ரூபா பிரியாணி எடுத்தீங்க பாருங்க, என் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க சார் அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த 100 ரூபா பிரியாணி தான், எப்போவுமே இப்படி தானேங்க சார் அப்படிங்கும்போது, ஆமாம்மா எப்போவுமே இப்படித்தான், பொருள் நல்ல பொருளாகவும் இருக்கணும், தரமானதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்மைல் கொடுத்துருந்தாரு. அண்ட் சார் ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக உட்காரும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், விஜயோட படம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செட் பண்ணி வச்சுருப்பீங்களா, இல்லை பிளாங்காக இருப்பீங்களா அப்படிங்கும்போது, நான் 100% பிளாங்காக தான் இருப்பேன், எனக்கு எந்த ஒரு கதையை கேட்டாலும் ஃபுல்லாக கேட்கணும், அட்லீஸ்ட் 80% கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதை நான் ஓகே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லியிருந்தாரு. சார் எப்போவுமே புது வருஷம் பிறந்துச்சுன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, அந்த மாதிரி உங்களுடைய ரெசல்யூஷன் என்னங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வருஷம் நினைப்பேன் விஜய் இப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாறணும் அப்படின்னு, அடுத்த நாளே அதுலேருந்து சேஞ்ச் ஆகிடுவேன், அதனாலேயே இங்கே பாருப்பா இந்த ரெசல்யூஷன்லாம் உனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. சார் இப்போ சமீபத்தில் உங்களோட பேரை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி நிறைய பேர் தேர்தலில் நின்று போட்டியெல்லாம் போட்டு ஜெயிச்சிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, எங்கிட்ட வந்து கேட்டாங்க உங்களோட ஃபோட்டோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன், உண்மையிலுமே அவங்க நல்ல சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த தருணத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தளபதி. சார் இப்போ ஃபுல் டைம் நீங்கள் சினிமாவில் செம்ம பிஸியாக இருந்துட்டுருக்கீங்க, இப்போ சினிமாவை தாண்டி மற்ற விஷயங்களில் எதுலையாவது நீங்கள் கவனம் செலுத்த முடியுதா, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணியிருக்கீங்களா, சே இந்த ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும், இல்லை இந்த ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களோட மனசுக்குள்ளே உறுத்திட்டு இருந்த விஷயம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இந்த ஷூட்டிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா கன் ஷூட்டிங், அது மாதிரி புதுக்கோட்டையில் நடந்துட்டுருக்கும்போது புகழேந்தி அப்படிங்கிற ஒரு பையன் காயம்பட்டு இறந்து போயிட்டாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது, ஏன் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அவங்க அந்த ப்ராக்டிசேஷன் பண்ணலாம்ல, இது மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க வெளிநாடுகள்லாம் இப்படிலாம் நடக்கவே நடக்காது, ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி பிளேசஸே இருக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது இந்த மாதிரி விஷயம் ஏன் நம்ம ஊருக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அடுத்த கேள்வியா, தமிழக மக்கள் பல பேரோட மனசுக்குள்ளேயும் இருந்த அந்த ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு நெல்சன்,
எலெக்ஷன் நடந்தப்போ ஓட்டு போடுறதுக்கு எதுக்காகங்க சார் நீங்க சைக்கிள்ல வந்தீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு. அதுக்கு விஜய் ரொம்ப ரொம்ப சிம்பிளா, ஆமாங்க பக்கத்துல தானே இருக்கோம், எதுக்கு கார் எடுத்துட்டு வெளியில போய் பார்த்தேன் சஞ்சயோட சைக்கிள் நின்றுட்டு இருந்துச்சு, சலுன்னு எடுத்துட்டு போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தா அப்போ ஒரு கூட்டமே கூடிருச்சு, அதுக்குள்ள எத்தனை கதையை சொல்லிட்டாங்க அப்படின்னு தளபதி அதையும் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல தளபதி விஜய் சைக்கிள் எடுத்துட்டு வந்தபோது பெட்ரோல் விலை உயர்வை கண்டிச்சுதான் விஜய் சைக்கிள்ல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கருப்பு சிவப்பு சைக்கிளை பார்த்ததுமே திமுகவுக்கு ஆதரவா தான் அவர் வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட கதைகள் புனைக்கப்பட்டதை லைட்டா டச் பண்ணிட்டு போயிருந்தாரு நம்ம தளபதி. அண்ட் இன்டர்வியூல தொடர்ச்சியா கேள்விகளே கேட்டுருந்தா நல்லா இருக்குமா, அதனால தளபதிய ஜாலியோ ஜிம்கான பாட்டை பாட சொல்லி அவரும் ஜாலியா இருந்தாரு, அதே சமயத்துல நம்மளையும் குஷிப்படுத்திருந்தாரு நெல்சன். அண்ட் சார் இதை விட்டா எனக்கு சான்ஸ் கிடைக்காது, பீஸ்ட் பட ஷூட்டிங் அப்போ பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு, அதுல ஒண்ணுதான் டான்சரான சதீஷ் அவருடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பூஜா ஹெக்டே, நெல்சன், சதீஷ் இப்படி எல்லாருமே அடம் பிடிச்சு நெல்சன் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. நெல்சன் இதெல்லாம் போய் நான் அவர்கிட்ட சொன்னா இன்னைக்கு பேக்கப் பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிடலான்னு போயிருவார்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல கரெக்டா தளபதி விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுமே சார் சார் உங்களுடைய ரோல்ஸ் ராய்ஸ்ல ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஓ எஸ் கூட்டிட்டு போறேனே போலாமே அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் ஏத்திட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிங்க. அந்த சமயத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை வித் யோர் பெர்மிஷன் நாங்க ஷேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நெல்சன் கேட்டதுக்கு ஓ எஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அந்த வீடியோவும் நமக்கு காட்டப்பட்டுச்சு. அண்ட் அடுத்ததா தளபதி கிட்ட நம்ம நெல்சன் கேட்ட கேள்வி என்னன்னா பீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அது April 13th அப்போ ரிலீஸ் ஆக போது, இப்ப நீங்க சைன் பண்ணிருக்கக்கூடிய தளபதி 66 தெலுங்கு படமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நோ இது பக்கா தமிழ் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு சிறப்பான தருணம் இப்பதான் வந்துச்சு. சரி எப்பவுமே ஆடியோ லான்ச் இருந்ததுன்னா அதை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க ரசிகர்கள், பட் இந்த முறை ஆடியோ லான்ச் இல்ல அப்படின்னு ரசிகர்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கும் போது எதுக்காகப்பா இந்த ஃபீலிங், அதான் பாட்டெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தளபதி சொன்னப்போ பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு பட் ஆடியோ லான்ச்ல வரக்கூடிய அந்த குட்டி ஸ்டோரி எல்லாருமே மிஸ் பண்ணாங்க சார், இப்ப ஏதாவது கைவசம் இருந்தா அவனை எடுத்து விடுங்களேன் அப்படிங்கும் போது இப்போதைக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொன்னவர்கிட்ட தனக்கே உரிய அந்த நக்கலான பாணியில சார் அப்படியே பாக்கெட்ல பாருங்க சார் இருக்கும் அப்படின்னதுக்கு செல்லமா நெல்சனை கண்டிச்சுட்டு அந்த குட்டி ஸ்டோரிய சொன்னாரு. ஒரு ஃபுட்பாலும் ஒரு புல்லாங்குழலும் பேசிக்கிச்சான், நீயும் காத்தாலதான் வேலை செய்யற, நானும் காத்தாலதான் வேலை செய்யறேன், ஆனா என்னைய மட்டும் உத உதன உதைக்கிறாங்க, ஒன்னு மட்டும் உதட்டுல வச்சு ரொம்ப சாஃப்டா யூஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா நான் அந்த காத்த மென்மையா வாங்கிக்கிட்டு அதை ஒரு இசையா வெளியிடுறேன், ஆனா நீ யாருக்குமே கொடுக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறியே அதனாலதான் உத வாங்குற அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குட்டி ஸ்டோரிய சொல்லியிருந்தாரு. இதுல இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா யாருக்குமே கொடுக்காம நாமளே வச்சுக்கிட்டோம்னா உதைதான். இந்த ஒரு குட்டி ஸ்டோரிய சொல்லி தளபதியோட இன்டர்வியூவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேருடைய தாகத்தையும் தணிச்சிருந்தாரு தளபதி.